இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எபிரே இருக்கிறது பத்தாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகின்றேன் வசனம் ஏழு அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார் வசனம் ஒன்பது தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் ஹால்த் காலங்கள் ஆண்டவர் ஏசு பாடுகளையும் மரணத்தையும் குறித்து நாம் தியானிக்கிற காலம் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் ஒவ்வொரு வாரமும் இப்படி ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து நான் தியானிப்பதினால் எனக்கு என்ன பலன் என்று நீங்கள் யோசிக்கலாம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை சிலுவை இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் நம்பிக்கையே இல்லை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சிந்திய ரத்தமும் அவருடைய பாடு அவருடைய மரணம்தான் இந்த உலகத்தில் நம்மை நம்பிக்கையோடு வாழ வைக்கிறது இன்னொரு வாழ்வு உண்டு ஒரு மறு உலகம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கின்றது நாம் இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதி எபிரேய புத்தகம் முழுவதுமே ஆண்டவர் இயேசு எப்படி தன்னுடைய பிராயசித்த பலியை செய்தார் அவர் எப்படி மோசையை விட சிறந்தவர் அவர் எப்படி யோசுவாவை விட சிறந்தவர் அவர் எப்படி தூதர்களை விட சிறந்தவர் எப்படி பர்சுத்தவான்களை விட சிறந்தவர் அவர் எப்படி பிரதான ஆசாரியரிடம் சிறந்தவர் என்று பல செய்திகளை சொல்லுகிற புத்தகம் தான் எபிரேய புத்தகம் கருகலா இருக்கும் ஆனாலும் விசேஷமாய் யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கென்று எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற புத்தகம் இது சரி இந்த பத்தாம் அதிகாரத்தில் வசனம் ஐந்து சொல்லுகிறது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினர் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் ஒரு மனிதனாய் வந்து பிறந்தார் அவர் தேவாதி தேவன் அவர் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுடைய மைந்தன் தேவக்குமாரன் அவர் சொன்னாலே உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் சொன்னாலாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொன்னாலும் கூட தேவனுக்கு ரெண்டு விதமான குணங்கள் உண்டு ஒன்று அவர் மிகுந்த அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர் மற்றொன்று அவர் நீதியுள்ள தேவன் அவருடைய நீதியின்படி ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் சாக வேண்டும் அதுதான் தேவனுடைய அவருடைய இரக்கமோ எந்த பாவியையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவருடைய இரக்கம் ஆகவே ஆதாமம் ஏவாழும் பாவம் செய்த பொழுது தன்னுடைய நீதியின்படி அவர்களை தண்டிக்க நினைத்தாலும் அப்படி அவர் செய்யாதபடி ஒரு மிருகத்தை அடித்து அதன் சிந்த வைத்து அவர்களுக்கு அந்த மிருகத்தின் தோலினால் ஒரு உடையை உடுத்தி ஏதேனை விட்டு அடிப்பு விட்டார் ஏன் தெரியுமா அவர் நீதியுள்ள தேவன் பாவம் செய்ததினால் இனிமேல் அவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியாது என்று ஆண்டவர் அனுப்பிவிட்டார் ஆனால் அவர்களுக்கு பிறந்த சந்ததியெல்லாம் பாவத்தினால் அவர்கள் மூழ்கி கிடக்கும் பொழுது இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்தார் அந்த பெரிய திட்டம் தான் அவருடைய குமாரனை அவர் அனுப்பி கொடுத்த திட்டம் அதாவது மனுக்குலத்தை மீட்க வேறு எதனாலும் முடியாது மனுக்குலத்தை ரட்சிக்க வேறு எதனாலும் முடியாது என்று அறிந்து அவர் தானே இந்த பூமிக்கு வந்தார் இப்படித்தான் நாம் நம்ப வேண்டும் தெய்வமே பூமிக்கு வந்தது என்று சொல்லுவார்களே அதை போல தேவனே இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக பலியாக மாற பழைய பாட்டு புத்தகங்கள் முழுவதும் பல பலிகளை குறித்து சொல்லுகிறது நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் பலி செலுத்தினார்கள் பழைய பாட்டு புத்தகங்களை பல பலிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் நம்முடைய முற்பிதாக்கள் பலி செலுத்தினார்கள் தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்திற்கு பலி செலுத்தினார்கள் பாவ நிவர்த்திக்கு பலி செலுத்தினார்கள் தேசம் பாவம் செய்த பொழுது தேசத்திற்கு பிராயசித்த பலியாக பலி செலுத்தினார்கள் அவர்களாக செலுத்தின ஒரு காலம் உண்டு ஆனால் ஆண்டவரே சில பலிகளை செலுத்தும்படி சொன்னார் நமக்கு பிடிக்காத புத்தகங்களில் ஒன்று லேவே ராகவ புத்தகம் அப்படிதான் படித்தாலும் புரியாது படிக்கவும் பிடிக்காது அப்புறம் ரெண்டு வசனத்தை வாசிச்சுட்டு போதும் ஆண்டவரை இது புரியலை நான் அடுத்த புஸ்தகம் போயிடுறேன் அப்படின்னு என்னாகம்ம புத்தகத்துக்கு நம்ம போயிடுவோம் ஆனால் அந்த லேவியராகவ புத்தகத்தில்தான் ஆண்டவருடைய மீட்பின் முன்னடையாளங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது என்று சொல்லியிருக்கிறது ஏசு உலகத்திற்கு எதற்கு வந்தார் தெரியுமா எல்லாரும் வாழுவதற்கு வருவார்கள் ஒருவர் மறிப்பதற்காக வந்தார் அவர் வரும் பொழுதே அவருக்கு தெரியும் தான் இந்த பூமியில எதற்காக வருகிறேன் என்று என் அன்புக்குரியவர்களே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏசு கிறிஸ்துடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறது அவரை உலகத்தில் பிரவேசிக்கச் செய்த பொழுது என்று எழுதியிருக்கிறதே அதை தொடர்ந்து வாசிக்கிற வசனங்கள் அவர் பலியாக மாறும்படி உலகத்தில் எதற்கு வந்தார் மறிப்பதற்கு வந்தார் பலியாக மாறுவதற்கு வந்தார் பழைய பாட்டில் ஆகமத்தில் நான் சொன்னேன் ஐந்து வித பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த ஐந்து பலிகளையும் நிறைவேற்றுவதற்கு தான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார் திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எட்டாவது வசனம் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் அந்த ஐந்து விதமான பலிகள் தேவனுக்கு பிரியமில்லையா ஆண்டவர் ஏன் அதை வேண்டாம் என்று சொன்னார் என்றால் பிரியம் இல்லை என்று அர்த்தம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கென்று அந்த ஐந்து பலிகளும் கொடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு தன்னுடைய குமாரனை பலியாக அனுப்பி தன்னுடைய சித்தத்தை செய்யும்படி ஆண்டவர் உலகத்திற்கு அனுப்பினார் இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிற இது என்ன தெரியுமா இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார் பிதாவின் சித்தம் செய்ய வந்தார் நீங்கள் ஏன் இந்த பூமியில் வாழுகிறீர்கள் உங்களை பார்த்து வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் லிவிங் என்று கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இந்த பூமியில் ஏன் வாழுகிறாய் மகளே உன்னிடத்தில் கேட்டால் பதிலை உனக்கு சொல்லுவது கொஞ்சம் கஷ்டம் ஏனெனில் நாம் ஒரு நாளும் அதை சிந்தித்ததில்லை ஏதோ பிறந்தோ வாழுகிறோம் அப்படி நினைக்கிறோம் நிச்சயமாக இல்லை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது அந்த சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றினால்தான் இந்த பூமியில் உங்கள் வாழ்வு வெற்றியுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் ஏசு சொல்லுகிறார் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய வருகிறேன் அந்த பலிகளை நான் நிறைவேற்ற வந்தேன் இதுதான் அதனுடைய மூலப் பொருள் ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் ஏதோ தற்காலத்திற்குரியவைகள் அது பூரணத்தை கொண்டு வரவில்லை நானோ அவைகளை நிறைவேற்ற வந்தேன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் தேவனுடைய சித்தம் உங்கள் என்று ஏற்கனவே வரையப்பட்டிருக்கிறது பூமிக்கு அனுப்பும்போதே உங்களை ஒரு மிஷினரியாக சென்ட் பை காட் என்று சொல்லும்படி ஆண்டவர் பூமிக்கு அனுப்பினார் உங்களுக்கு பதினைந்து வயதாக இருக்கலாம் இருபது வயதாக இருக்கலாம் நாற்பது வயதாக இருக்கலாம் எண்பது வயதாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டமும் ஒரு சித்தமும் உண்டு இதில் கேள்விக்குரிய காரியம் எதுவென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்திருக்கிறோமா செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி சரி இன்றைக்கு இந்த மாலை வேளையில் அந்த ஐந்து பலிகளை கிறிஸ்து எப்படி நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை செய்தார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னோடு கூட லேவியராகம புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நான் சொன்னேன் கருகலான புத்தகம் விருப்பம் இல்லாத புத்தகம் ஆனால் இதிலிருந்து தான் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் ஐந்து விதமான பலிகள் இந்த ஆகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முதலாம் அதிகாரம் சர்வாங்க தகன பலியை குறித்து சொல்லுகிறது ரெண்டாம் அதிகாரம் போஜன பலியை குறித்து சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரம் சமாதான பலியை குறித்து சொல்லுகிறது நான்காம் அதிகாரம் பாவ நிவாரண பலியை குறித்து சொல்கிறது ஐந்தாம் அதிகாரம் குற்ற நிவாரண பலியை குறித்து சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன் முதலாம் அதிகாரம் சர்வாங்க தகன பலி இரண்டாம் அதிகாரம் போஜன பலி மூன்றாம் அதிகாரம் சமாதான பலி நான்காம் அதிகாரம் பாவ நிவாரண பலி ஐந்தாம் அதிகாரம் குற்ற நிவாரண பலி இவைகள் எதை குறிக்கிறது இந்த பலியை எப்படி செலுத்தினார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றினார் என்று இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் போகிறோம் தீர்மானத்தோடு கடந்து செல்ல போகிறோம் முதலாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் முதலாம் அதிகாரம் லேவியராகமம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்று ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்துருடைய சந்நதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அவன் செலுத்துவது சர்வாங்க தகன பலியானா இதா ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் ஆர் ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஒரு சர்வாங்க தகன பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று பல வரையறைகள் அங்கே இருக்கிறது ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்ல கடவன் முதலாவது அந்த காளை கொலை செய்யப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசு பூமிக்கு எதற்கு வந்தார் தெரியுமா நான் சொன்னேன் அவர் வாழ்வதற்காக வரவில்லை அவர் மறிப்பதற்காகவும் கொலை செய்யப்படுவதற்காகவும் இந்த பூமிக்கு வந்தார் அந்த சர்வாங்க தகன பலியை கர்த்தருடைய சன்னதியில் கொல்ல கடவன் ஆறாவது வசனம் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதே சந்து சந்தாக துண்டிக்க கடவன் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகளிலே மிகுந்த வேதனைக்குரிய பாடு எது தெரியுமா சாட்டையினால் வாரினால் அவருடைய முதுகை கிழித்து எடுத்தார்களே வேதம் சொல்லுகிறது உழப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் மாறி போயிற்று என்று அந்த சாட்டை நாள் முப்பத்தி ஒன்பது முறை அவரை அடிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒவ்வொரு எலும்பு துண்டும் கண்ணாடி துண்டும் அவருடைய சரீரத்தை கிழித்து தோலை உரித்தது போல இயேசுவை மாற்றியது வேத வசனங்கள் ஒன்று கூட நிறைவேற்றப்படாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த பாடுகளை எல்லாம் நம்முடைய ரட்சகர் சகித்து கொண்டார் அதை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் அதன் பொருள் என்ன அது இன்னும் மிருகம் என்றே அடையாளம் தெரியப்படவே கூடாது ஆண்டவர் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி அவ்வளவு ஒரு அகோர கோலத்தில் தொங்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது இவர் தேவனுடைய குமாரன் என்று எவருமே அடையாளம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாவியை போல ஒரு நீசனை போல ஒரு குற்றவாளியை போல ஒரு கொலையாளியை போல அடையாளம் காணப்படாத படிக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையில் தொங்கினார் ஏன் தெரியுமா அதற்குத்தான் வந்தார் அதுதான் பிதாவின் சித்தம் ஒரு சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தப்பட வேண்டுமோ என் மகனே அதுபோல இந்த பூமியில் உன்னுடைய சரீரம் சிலுவையிலே அடையாளம் தெரியப்படாமல் தொங்கப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் வாசிக்கலாம் அடுத்து ஏழாவது வசனம் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியைப் போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி இந்த பலியை மேல்டுக்கி அதாவது பலிபீடத்தில் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை வைத்து அந்த கட்டைகளின் மேல் இந்த பலியை செலுத்த வேண்டுமா ஆண்டவர் இயேசு வேறு விதத்தில் ஜீவனை கொடுத்திருக்கலாம் ஆனால் சிலுவை என்ற மரக்கட்டையின் மேல்தான் இயேசு கிடத்தப்பட்டார் பலியாக கிடத்தப்பட்டார் கொல்கதா மலையிலே கிடத்தப்பட்டார் இந்த அக்கினி எதை குறிக்கிறது என்றால் அவர் அடைந்த நரக வேதனையை குறிக்கிறது ஒரு சிறிய முள் குத்திவிட்டது என்றால் நம்மால் தாங்க முடியவில்லை ஒரு சிறிய காயம் விட்டதென்றால் நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகள் அவருடைய சிறு சிரசிலிருந்து ரத்தம் வழிகிறது அவருடைய முகத்தில் அடித்ததினால் வேதனை பெருகிப்போயிருக்கிறது அவருடைய கைகள் கால்களில் ஆணிகள் குத்தப்பட்டதினால் ரத்தம் வழிந்து அவருடைய சரீரமெல்லாம் முதுகிலெல்லாம் தழும்புகளும் முதுகிலெல்லாம் காயங்கள் உண்டானதினால் உண்டான வேதனை அக்னியின் நரக வேதனை ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடைந்த வேதனை என்ன தெரியுமா நீங்களும் நானும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக நீங்களும் நானும் அக்கினியாக அந்த நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அக்கினியின் வேதனையையும் ஆண்டவர் அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் சகித்தார் அந்த பலியை கட்டையின் மேல் செலுத்த வேண்டும் அந்த கட்டை அக்கினியின் மேல் வைக்கப்பட வேண்டும் என கன்புக்குரியவர்களே இந்த சர்வாங்க தகன பலி எதை குறிக்கிறது தெரியுமா ஆண்டவர் இயேசுடைய அர்ப்பணத்தை குறிக்கிறது பிதாவே எத்தனை வேதனைக்குரிய பலியாக இருந்தாலும் பரவாயில்லை நான் சர்வாங்க தகன பலியாய் பூமிக்கு செல்கிறேன் நான் என்னையே அர்ப்பணித்து செல்கிறேன் நான் அடையாளம் காணப்பட முடியாதபடி அவமதிக்கப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் சிலுவையில் அந்த கேடு அடைந்தாலும் ஒரே ஒரு சித்தம் தேவனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் இந்த பூமிக்கு செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சர்வாங்க அந்த தோல் மாத்திரம்தான் ஆசாரியனுக்கு கொடுக்கப்படும் மீதி எல்லா மாம்சமுமே அது நெருப்பிலே தகனிக்கப்பட்டுவிடும் ஆண்டவராக முற்றிலும் தன்னை தகன பலியாய் ஒப்பு கொடுத்ததினால் நம்மை தண்டனையில் இருந்து கொண்டார் என கன்பானவர்களே பிதாவின் சித்தம் செய்யும்படி சர்வாங்க தகன பலியாய் மாறினாரே உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு தகன பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ரோமருக்கு எழுதன நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசியுங்கள் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை கிறிஸ்து சரீரத்தில் பாடுபட்டார் கிறிஸ்துவை ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு உங்கள் சரீரங்களினால் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா உங்கள் சரீரம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா உங்கள் சரீரம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா உங்கள் சரீரம் தேவனுக்கு பிரியமானபடி இந்த உலகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறதா அப்படி இருக்க சகோதரரே ஒருவர் உங்களுக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் நீங்களோ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பள்ளியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதன் பொருள் என்ன இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிற ஒவ்வொரு காட்சியும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும்

ஆசீர்வதிக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முதலாவது செய்தி அப்போஸ்தலനായ பவுல் தன்னுடைய நிர்வத்தில் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4 16 லும் பிலிப்பியர் 2 நான் பான பலியாய் வार्கப்பட்டு போகிறேன் என்று சொல்கிறார் அதன் பொருள் என்ன எனக்கென ஒன்றுமில்லை எல்லாம் ஆண்டவருக்கரியதுதான் நான் எனக்கென வாழ மாட்டேன் நான் கிறிஸ்துவுக்காய் வாழ போகிறேன் நான் எனக்கென பிழைக்க மாட்டேன் எனக்காய் ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காய் பிழைப்பேன் இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கும்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்கள் சரீரம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறீர்களா தேவ சித்தம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ரட்சகர் ஏசு கெட்சமனையில் போய் மூன்று முறை முகம் குப்புற விழுந்து அழுது ஜபித்தார் இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் தயவு செய்து நீங்கபடி செய்துவிடும் ஏன் தெரியுமா அது அவ்வளவு கசப்பு நிறைந்த பாத்திரம் அது அவ்வளவு கொடுமை நிறைந்த ஒரு பாத்திரம் முழு உலகத்தில் உள்ள மக்களுடைய பாவம் சாபம் வேதனைகள் துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் மேல் செலுத்தப்பட வேண்டியது இருந்ததுனாலதான் அவர் சொன்னார் வேண்டாம் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி விடட்டும் நீங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்வு அவ்வளவு லகுவான வாழ்வு அல்ல அது கடினமான ஒரு வாழ்வு தான் ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்தினால் யூ கேன் லிவ் ஃபர் கிரைஸ்ட் ஆண்டவர் ஏசு சொன்னார் முதல் முறை சொன்னார் வேண்டாம் பிதாவே என்று இரண்டாவது முறை சொன்னார் ஆண்டவரே உமுடைய சித்தமாக கடவுள் மூன்றாவது முறை சொன்னார் உம்முடைய சித்தமாக கடவுது இந்த மாலை வேளையிலே உங்களில் ஒரு சிலரோடு ஆண்டவர் சில நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட சில நாட்களாய் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் உன்னுடைய இருதயத்தை எனக்கு ஒப்புக்கொடு உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு உனக்காக நான் சர்வாங்க தகன பலியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு என் ஜீவனையே கொடுத்தேனே நீ எனக்காக வாழ வேண்டும் இதுதான் கத்தர் இந்த மாலை வேளையில உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய தெய்வ சித்தம் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் அப்போஸ்லாகிய பவுல் ஒரு செய்தியை சொல்லுகிறார் எபேசியர் ஐந்து இரண்டாவது வசனத்திலிருந்து கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சரி நான் சொன்னேன் உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் என்று சில உதாரணங்களை இங்கே பவுல் எழுதுகிறார் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலை நடந்து கொள்ளுங்கள் நம்மை திரும்ப ஒரு விசை நீ சிலுவையில் போய் மறிக்க வேண்டும் என்று கிறிஸ்து எதிர்பார்க்கவில்லை நீ இந்த உலகத்திலே உன் சரீரத்தால் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் அதில் ஒன்று நீ அன்பிலை நடந்து கொள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணக்கூடாத ஒரு காரியம் எது தெரியுமா அன்பு முன்பெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் அன்புள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு இருதயங்களில் அந்த அன்பை காண்பது அரிது இந்த மாலை வேளையிலே உங்களை பார்த்து நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் குடும்பங்களிலே குடும்பத்தாரிடத்தில் அன்பு காட்டுகிறீர்களா கணவன் மனைவியின் இடத்தில் மனைவி கணவனிடத்தில் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த முடிகிறதா பிசாசானவன் உணர்வு பூர்வமான அன்புக்குத்தான் உலகத்தை இழுத்துக்கொண்டு போகிறானே ஒழிய தீர்மானத்தோடு கூடிய அன்புக்கு மக்களை அவன் வழி நடத்துவது இல்லை அன்பு காட்டுதல் என்பது ஒரு தீர்மானம் லவ்விங் இஸ் அ டெசிஷன் அது ஒரு தீர்மானம் எனக்கு ரொம்ப உணர்வு இருந்தா எங்க அம்மாவை நேசிப்பேன் இல்லைன்னா அம்மாவை நேசிக்க மாட்டேன் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ஃபீல் பண்ணால் ஒய்ஃபை நேசிப்பேன் இல்லாட்டி நேசிக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் மேலே ஏதோ ஒரு அன்பின் உணர்வும்தான் நேசிப்பேன் இல்லைன்னா நேசிக்க மாட்டேன் இது அல்ல கிறிஸ்துவ அன்பு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பையில் நடந்து கொள்ளுங்கள் அது ஒரு பலி அன்பில் நடப்பது ஒரு பலி பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அன்பு காட்ட வேண்டும் முடிகிறதோ முடியவில்லையோ அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவனிடத்தில் பலனை கேட்டு வாங்கி எல்லாரையும் நேசிக்க வேண்டும் இப்படித்தான் உங்கள் சரீரத்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் அடுத்த பல வசனங்கள் சொல்லி கொண்டு வருகிறது ஏராளமான காரியம் மூன்றாவது வசனம் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூட திரும்ப வேதம் சொல்லுகிறது மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் இவைகள் எல்லாம் உங்கள் சரீரத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள் இவைகளின் பேர் கூட உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது இதுவரைக்கு இந்நாள் வரைக்கு இத்தனை காலங்கள் இருந்ததை விட இந்நாட்களில் இணைய தளத்தின் மூலமாய் பெருகி வருகிற பாவத்தினால் அநேகருடைய சிந்தை கரைப்பட்டு கிடக்கிறது அநேகருடைய வாழ்க்கை கரைப்பட்டு கிடக்கிறது நேரடியான உறவுகள் இல்லாத மறைமுகமான உறவுகளினால் பாலியல் பரிசுத்தங்கள் கெட்டு போய் கிடக்கிறது சொல்லுகிறார் இவைகளெல்லாம் உங்கள் இது பேர் கூட உங்கள்கிட்ட சொல்லப்படக்கூடாது நீங்கள் அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் நான் என்னை சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு அந்த பலியின் நிறைவேறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுகிறார் நான்காவது வசனம் அப்படியே வம்பும் புத்தியனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே உங்கள் நாவினால் நீங்கள் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும் சிந்தனை சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும் உள்ளத்தால் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்வையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் மாலை வேலையில ஒரு தீர்மானம் எடுங்கள் இவ்வளவு அந்த அடைந்த ஒரு ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கும் பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என் சரீரத்தினால் என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன் சரீரத்தினால் செய்கிற பாவங்களை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுங்கள் உங்கள் தீர்மானத்தில் உறுதியாய் இருப்பதற்கு அவரே பலனை கொடுப்பார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து நமக்கு பலனாய் இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்குள் வாழுகிற பாடுபட்ட கிறிஸ்து உங்களுக்காய் ரத்தம் சிந்தின கிறிஸ்து உங்களை பலப்படுத்தி ஒரு வெற்றியின் வாழ்வுக்கு நேராய் நடத்தி செல்வார் ரெண்டாவதாக அதிகாரம் ரெண்டு லேவியராகமும் ரெண்டாம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கே அடுத்த போஜன பலியை குறித்து இந்த அதிகாரம் அழகாய் சொல்கிறது முதல் வசனம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் பார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசார்களிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபிடுத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி மூன்றாவது வசனம் அந்த போஜன பலியில் மீதியாக இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் இங்கே வசனம் அடுத்த ஒரு பலியை குறித்து சொல்லியிருக்கிறது போஜன பலி என்று சொல்லி இந்த செய்தியை நீங்கள் மறக்கவே கூடாது ரெண்டாவது பலி போஜன பள்ளியாம் அதை எப்படி செலுத்த வேண்டுமாம் போஜன பள்ளியாகிய காணிக்கையை கத்தருக்கு செலுத்த வேண்டுமெனால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக இந்த போஜன பலியிலே ரத்தம் சிந்துதல் இல்லை ஆனால் அது ஒரு காணிக்கை இட்ஸ் ஆஃபரிங் ஆண்டவருக்கு செலுத்துகிற அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நன்றியுள்ள உள்ளத்திலிருந்து பிறக்கிற சில படைப்புகள் அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு இதை செய்கிறேன் அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறேன் அவர் எனக்கு செய்த நன்மைக்காக என் பொருளாலும் என் விளைவின் எல்லா முதற் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன் அவர் என்னை வாழ வைத்ததினால் அவர் எனக்கு ஜீவன் கொடுத்ததினால் நான் அவரை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவருக்கு செலுத்துகிற துதி கனம் மகிமை நன்றி காணிக்கை இவைகள் எல்லாவற்றையும் குறிப்பதுதான் போஜன பலி அதை என்ன செய்ய வேண்டுமாம் தானியத்தை இடிக்க வேண்டுமா ஏசாயா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டிலே வசனம் சொல்கிறது அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படும் என்று சொல்லி அப்படி என்றால் அதில் கூட இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் தானியத்தை அப்படியே வந்து செலுத்து அப்படின்னு ஆண்டோர் சொல்லலை அதை இடிக்க வேண்டும் அதை உடைக்க வேண்டும் அதை நொறுக்க வேண்டும் ஆண்டவருக்கு நம் வாழ்வில் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பது எல்லா விதமான நேரங்களிலும் ஏறெடுக்க வேண்டும் சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு வரும் வியாதி வைத்த வழியில துடிக்கும் போது பாட்டு வருமா அங்க புலம்பல் தான் வரும் ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்படி வைத்தவலியை கொடுத்துட்டாரே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே டாக்டர் எல்லா வேதனைகளுக்கு மத்தியிலும் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா ஸ்தோத்திரமும் துதியும் தான் வரணும் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் வழியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை நான் உன்னை கைவிடுவேனா விடுவிப்பேனா நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தா கைவிடுவேன் ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்குது நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் சகலமும் நன்மைக்கு ஏதுவா என்று ஒவ்வொரு தேவ பிள்ளையும் விசுவாசிக்கணும் இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல சூழ்நிலைகள் இருக்கலாம் நீங்கள் நெருக்கத்தின் வழியை இப்பொழுது கடந்து செல்லலாம் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பிரச்சனை கணவருடைய பொருளாதாரத்தில் நெருக்கடி சோகத்தோடு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நச்செய்தி சொல்லுகிறேன் இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு நீங்க ஒரு போஜன பலியை செலுத்தணும் அது என்ன தெரியுமா ஸ்தோத்திரம் ஆகிய போஜன பலி ஹாலூயா இடிக்கப்பட்டால்தான் அந்த போஜன பலி படைக்கப்பட முடியும் அதுவும் இடிக்கப்பட்ட அந்த தானியத்தை நன்றாய் சலிக்க வேண்டுமா சலித்து சலித்து மெல்லிய மாவை எடுத்து காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது பலி எதை குறிக்கிறது என்றால் போஜனம் என்றாலே அது உறவை குறிக்கிறது கம்யூனியனை குறிக்கிறது ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்தியோ எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் அவர்கள் எடுத்து இந்த அப்பம் அந்த பந்தியில் வருவதற்கு முன்பதாக எங்கேயோ ஒரு இடத்தில் இடிக்கப்பட்டது எங்கேயோ ஒரு இடத்தில் சலிக்கப்பட்டது எங்கேயோ ஒரு இடத்தில் பிசையப்பட்டது எங்கேயோ ஒரு இடத்தில் அப்பமாய் சுடப்பட்டது அதன் பிறகுதான் மேசிக்கு வந்தது இயேசுவின் கையில் வந்தது ஏசு போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்றார் போஜன வேலையிலே இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார் தான் போஜனத்தின் அடையாளம் கொடுக்கிறதுக்காகவே அன்றைக்கு அந்த பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டது எதை கொடுத்தார் வெறும் அப்பத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை நான் உங்களுக்காய் ஜீவனை கொடுக்க போகிறேன் நான் உங்களுக்காய் என் சரீரத்தை கொடுக்க போகிறேன் அதற்கு அடையாளமாக இந்த அப்பத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அப்பத்தை கொடுத்தாரா என கண்பானவர்களே இந்த போஜன பலியை குறித்து வேதத்தில் இன்னும் பல இடங்களில் இருக்கிறது இந்த போஜன பலியின் அடையாளமே தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் டு காட் ஹால லூயா ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்தவுடன் நீங்கள் ஆண்டவருக்கு போஜன பள்ளி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் வாழ்வின் மேடு பள்ளங்களில் ஏற்ற இறக்கங்களில் இன்ப துன்ப நேரங்களில் ஆண்டவருக்கு போஜன பலியை செலுத்த வேண்டும் இந்த போஜன பள்ளி இன்னொரு காரியத்திற்காகவும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் லேவியர் அகமத்தின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனியும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது அந்த போஜன பலிகளில் மீதியானது ஆரோனையும் அவர் குமாரனையும் சேருமா அப்படி என்றால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறீர்களே எப்படி கட்டினீர்கள் ஆலயம் உண்டாக கடவுது அப்படியாக சொன்னாரு நீங்க எல்லாம் தியாகம் பண்ணி ஒவ்வொரு குடும்பம் குடும்பமா கொண்டு வந்து கொடுத்தனால ஆலயம் கட்டப்பட்டிருக்கு இவ்வளவு அழகான ஒரு டேபர் நாட்கள் கட்டப்பட்டிருக்குது இதெல்லாம் எப்படி கட்டப்பட்டது உங்க ஒவ்வொருவருடைய போஜன பலி நீங்க கொண்டு வந்து கத்தருக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பணி இப்படி கட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த போஜன பலி பலி செலுத்தின பிறகு மீதியானது யாருக்கு சொல்ல வேண்டுமாம் ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் சொல்ல வேண்டும் ஊழியத்தில் தேவ ஜனங்கள் கொடுக்கிற தான் உலகமெல்லாம் ஊழியம் நடக்குது அது தெரியுமா இன்னைக்கு ஊழியத்துக்காக எந்த ஒரு ஐடி கம்பெனியும் வந்து இன்வெஸ்ட் பண்றதில்லை பல சேரிட்டி மிஷனுக்கு பல ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஸ்பான்சர் ஊழியத்தை தேவ தான் தாங்க வேண்டும் தேவ ராஜ்யத்தின் பணியை தேவ பிள்ளைகள் தாங்க வேண்டும் ஆரோனும் குமாரனும் வேண்டும் என்றால் ஜனங்கள் வந்து போஜன பலியை செலுத்த வேண்டும் ஆலயம் நடக்க வேண்டும் என்றால் ஜனங்கள் ஆகிய நீங்கள் மனமோந்து தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும் மிஷனரி ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் தேவ ராஜ்யத்தின் பணிக்கு கொடுக்க வேண்டும் இது ஒரு பலி என்கிட்ட இருக்கும்போது நான் கொடுப்பேன் இல்லாத போது கொடுக்க மாட்டேன் அப்படி இல்லை ஒரு பெண் முடித்து வைத்திருந்தால் தன்னுடைய வஸ்திரத்தில் ரெண்டே ரெண்டு காசு அதை கொண்டு வந்து போட்டா ஆண்டவர் சொன்னார் எல்லாரை விட இவ செலுத்தின போஜன பலிதான் என் உள்ளத்தை திருப்தி ஆக்குச்சு என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கத்தரை உங்கள் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் உங்கள் துதிகளாலும் உங்கள் ஸ்தோத்திரங்களினாலும் தேவ ராஜ்யத்தின் நீங்கள் உங்கள் போஜன பலியை செலுத்த வேண்டும் கத்தர் அப்படிப்பட்ட கிருவை இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும் இன்னும் வருகிற நாட்களிலும் கத்தர் உங்களை இன்னும் ஆசிர்வதிப்பார் கொடுக்க கொடுக்க வேதம் சொல்கிறது அமுக்கி கூலிக்கு எப்படி கொடுப்பாரா அவருடைய ப்ரப்போஷன் எப்படி தெரியுமா நீங்க இவ்வளவு கொடுக்கலாம் ஆனா அவருடைய ப்ரபோஷன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க ஒரு நாளும் ஒரு நாளும் உங்களுக்கு குறைவே வராது ஒவ்வொரு முறையும் என் கையிலே பர்சனல் ஆஃபரிங் வரும்பொழுது நான் ஆண்டவற்றை கேட்பேன் ஆண்டவரே நான் வந்து இதை எனக்கு கொடுத்துருக்குறீங்க நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்பேன் இன்று வரைக்கும் எனக்கு அது பழக்கம் இருக்குது சில வேளைகளில் அது பர்ஸ்னல் ஆஃபரிங்காக இருக்கிறதுனால என்னுடைய பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லுவார் சில வேளைகளில் சில குடும்பத்தின் முகத்தை காட்டுவார் சில நபர்களின் முகத்தை காட்டுவார் சில ஊழியங்களை காட்டுவார் நீ இவர்களுக்கு இதை அனுப்ப வேண்டும் என்று சமீபத்தில் அப்படி ஒரு பொருளை வச்சுட்டு ஜோம் பண்ண ஆண்டவரே இதை எதற்காக கொடுத்தீங்க நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு அருமையான குடும்பத்தை காட்டினார் கணவனை இழந்து கஷ்டப்படுகிற அந்த குடும்பத்துக்கு நீ இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் கொடுத்தேன் கொடுத்த ரெண்டே நாளில் நான் கொடுத்ததை விட பல மடங்கு ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்தார் ஹலல்லூயார் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் நான் அறிந்திருக்கிறேன் நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதை உங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள் கர்த்தரை துதிப்பதை உங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் போஜன பலி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது உங்கள் வாழ்வில் இந்த போஜன பலி நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன் சி மைனர் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆரானை ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் இம் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஜீவிய உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 கரங்களை தட்டி பாடலாமா துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே பலியானவரே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஜீவன் தந்திரே உமக்கு ஆராதனை சிலுவையில் மாறித்தீரனை தந்திரே உமக்கு ஆராதனை சிலுவையில் மறைத்தவக்கு ஆராதனை 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 தூதி ஆராதனை 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 தூதி ஆராதனை ஆராதனை சுகம் தந்திரே உமக்கு ஆராதனை வேளன் தந்திரே உமக்கு ஆராதனை சொல்லுங்களேன் சுகம் தந்திரே உமக்கு ஆராதனை மேல தந்திரே உமக்கு ஆராதனை நன்மை செய்தி உமக்கு ஆராதனை நடத்தினே உமக்கு ஆராதனை நன்மை செய்தி உமக்கு ஆராதனை நடத்தி உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 உமக்காய் கொடுத்த உடைய பிள்ளைகளை கரம் நீட்டி ஆசிர்வதிங்கப்பா வாழ்க்கையிலே செல்வமும் ஆஸ்தியும் கிருபையும் பலனும் பெருகச் செய்யுங்க நாமத்தில் அமை லூயா முதலாவது சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் தியானித்தோம் அதன் பிறகு போஜன பலியை குறித்து நாம் தியானித்தோம் ஆண்டவர் இயேசு இந்த ரெண்டு பலியும் நிறைவேற்றி தேவ சித்தம் செய்யும்படி பூமிக்கு வந்தார் மூன்றாவதாக லேவியராகமும் மூன்றாம் அதிகாரம் சமாதான பலியை குறித்து சொல்லுகிறது உங்கள் வேதத்திற்கு லேவியராகமும் மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் வாசிக்கலாம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தியில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கத்தருடைய சன்னதியில் செலுத்த கடவன் பழுதற்றிருக்கிறதை கத்தருடைய சன்னதியில் செலுத்த கடவன் சமாதான பலியை ஏன் செலுத்துவார்கள் என்றால் அவர்கள் குற்றம் செய்து உள்ளத்திற்குள் அவர்களுக்கு குற்ற உணர்வடைந்து தேவனை விட்டு தூரமா இருக்கிறதை போன்ற ஒரு சூழ்நிலைமையில் சமாதான பலியை செலுத்துவார்கள் தேசம் பாவம் செய்து விட்டால் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டால் கர்த்தரிடத்தில் திரும்பி சேருவதற்கு சமாதான பலியை செலுத்துவார்கள் ஆண்டவர் இந்த பலியையும் நிறைவேற்ற வந்தார் இந்த சமாதான பலியை நீங்கள் பின்னாக வாசித்து பாருங்கள் அதில் ரெண்டு பகுதி இருக்கிறது ஒரு பகுதியை தேவனுக்கு பலியாய் செலுத்த வேண்டும் அடுத்த பகுதி யார் பலி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பங்கு அதிலே கொடுக்கப்படும் மற்ற பலியிலெல்லாம் பலி செலுத்துகிறவர்களுக்கு பங்கு கிடையாது ஆனால் இந்த சமாதான பலியில்தான் பலி செலுத்துகிறவனுக்கு ஒரு பங்கு அதன் பொருள் என்ன தேவனே இந்த பலியை செலுத்துகிறேன் இதில் நீரும் பங்கெடுக்கிறீர் நானும் பங்கெடுக்கிறேன் என்று சொல்வதை போல இந்த சமாதான பலி செலுத்தப்பட்டது ஆண்டவர் இயேசு இந்த சமாதான பலியாக பூமிக்கு வந்தார் வேதத்தில் பல வசனங்கள் அவர் எப்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் அதாவது தேவனுக்கு பகைஞர்களாய் தேவனுக்கு துரோகிகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி தேவனோடு இணைத்தார் என்பதற்கு பல வசனங்கள் சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எபேசியருக்கு எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் எபேசியர் ரெண்டு பதினான்கு எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திருத்தாரியம் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பாண்டவர் எப்படி சமாதானம் பண்ணினாரா அந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் உங்கள் வாயை திறந்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எபேசி இருக்கிறது நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தடுத்து சட்ட தம்முடைய நியாயப்பிரமாணத்தை ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குறவாக்கினார் எவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குது பாருங்க ஆண்டவர் சமாதான பலியாக வந்தார் யாருக்கும் யாருக்கும் இடையே சமாதானம் செய்ய வந்தார் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே தேவன் பரிசுத்தர் மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனவன் இப்பொழுது எப்படி ஏதனை விட்டு ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்களோ அதை போல மனிதன் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறான் அவர் பரிசுத்தர் இவன் பாவி அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இவன் இருளுக்கு தன்னை விற்று போட்டவன் அவர் உன்னதமானவர் இவன் மண்ணானவர் அவர் பெரியவர் இவன் சிறியவன் இவன் போய் தெய்வத்தை தேட முடியாது இன்னைக்கு உலகத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எதையோ கடவுளுக்கு கொடுத்துவிட்டால் எதையோ பலி செலுத்திவிட்டால் கடவுளுடைய கோபம் சாந்தியாகிவிடும் கடவுளிடத்தில் நெருங்கி சேர்ந்து விடலாம் என்று மக்கள் நம்புகிறார்கள் அது வல்ல மெய்யான நம்பிக்கை அவரே வேதம் சொல்கிறது அவரே நம்முடைய சமாதான காரணராகி பகையாக நின்ற நடு சுவரை தடுத்து அதை உடைத்து போட்டார் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் எந்த நேரத்திலும் தேவனை நெருங்கி சேரலாம் ஏன் தெரியுமா ஒரு கிறிஸ்து உங்களுக்காக சமாதான பலியாகி விட்டார் நடுவில் இருந்ததை எல்லாம் உடைத்து அதையெல்லாம் குலைத்து போட்டு பகையை சுத்தமாக இல்லாததாக்கி திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி தேவனோடு ஒப்புறவாக்கினாரா பல வேலைகளில் நம்ம கூட சில தப்பு செஞ்சுட்டா ஆண்டவற்றை போறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றோம்ல சிலர் வந்து தவறு செஞ்சுட்டா அந்த வாரம் கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க தெரியுமா

திரும்பவும் சொல்லுகிறேன் அது ஒரு பலி நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருப்போம் சமாதானமாக இருப்போம் பிரச்சனை குடிச்சுன்னா சண்டை போடுவோம் அடிப்பேன் மனைவிய இதெல்லாம் இருக்கக்கூடாது வீடுகளில் இந்த லெந்து காலங்களிலே நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் பகையாகிய நடுச்சுவரை ஆண்டவர் தடுத்து அதையெல்லாம் உடைத்து போட்டு ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியத்தை செய்றதுக்கு தான் சமாதான பலியை செலுத்தினார் இன்னைக்கு எவ்வளோ குடும்பங்களில் பிரிவினைகள் திருமணமாகி மூன்றே மாதத்தில் கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள் காரணத்தை கேட்டால் சொல்லக்கூடியதுக்கு ஒரு காரணம் கூட கிடையாது ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருந்திருக்கும் அந்த சின்ன விஷயத்துக்கு மேல இவங்க பெருசா பில் பண்ணி பில் பண்ணி பில் பண்ணி பேசி 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 கசப்புகள் வந்து அதாவது அன்பினால் பிணைக்கப்படுவதற்கு முன்பதாகவே கசப்பினால் பிரிந்து விடுகிறார்கள் இப்படி குடும்பங்கள் நடக்குது அப்படி என்றால் பெற்றோராகிய நீங்க என்ன செய்யணும் சபையில் இருக்கிற பெரியோர்கள் என்ன செய்யணும் இந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் நாம் ஜபிக்க வேண்டும் நீங்கள் முன்மாதிரியாய் வாழ வேண்டும் தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கே கொடுக்கிற விலையேற பெற்ற பரிசு உலகத்தில் எல்லா நாடுகளை போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவை பொருளாதார பெருக்கமா தொழில் விருத்தியா வர்த்தக முன்னேற்றமானு கேட்டா அவங்க சொல்வாங்க அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு சமாதானம் தான் வேணும் உக்ரைனை போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் பல ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடி பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் உங்க கண்ட்ரியை ரெஸ்டோர் பண்ண அது வேணுமான்னு கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க வேண்டவே வேண்டாம் யுத்தமில்லாத ஒரு சமாதானம் தான் எனக்கு வேணும் வீதியிலே உட்கார்ந்த அன்றாடம் மற்றொரு இடத்துல கையேந்துகிறானே அவனை போய் கேட்டு பாருங்கள் உனக்கு என்னப்பா வேணும் சமாதானம் தாமா வேணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுதான் எனக்கு வேணும் இன்னைக்கு உங்கள் குடும்பங்களில் இந்த நிம்மதி இருக்கிறதா அந்த குடும்பங்களில் இந்த சமாதானம் இருக்குதா சமாதானமாகிய கிறிஸ்து உங்கள் குடும்பங்களுக்குள் வந்து ஆழ்கை செய்யும் பொழுதுதான் இந்த சமாதானம் உங்க வீட்டில் இருக்கும் சமாதானம் என்பது ஒரு பலி ஒருவேளை வேலை உங்க வீட்டுல ஏழு பேர் இருக்கிறீங்கன்னா குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் நடக்குதுன்னா ஒருவர் இறங்கி வந்து சமாதானம் பண்ண வேண்டும் ஒருவர் இறங்கி வர வேண்டும் கணவன் இறங்கி வர வேண்டும் அல்லது மனைவி இறங்கி வர வேண்டும் ரெண்டு பேரும் மேலே நிற்கும் போது பிள்ளைங்க உள்ள இறங்கி எப்படியாவது வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்துரும் நினைக்கணும் நீங்க ஒரு நாள் சமாதானம் இல்லாமல் ஒரு இரவு நித்திரை செய்தால் அந்த சமாதான குறைச்சல் புளிப்பான ஒரு அப்பம் போல் அவங்க வீட்டில் மாறிடும் அந்த புளிப்பு அடுத்த நாள் தொடரும் அந்த குளிப்பு அடுத்த நாள் வெறுப்பாக மாறும் மூன்றாவது நாள் கசப்பாக மாறும் ஒரு மூணு மாதம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்து பாருங்க இயற்கையா இருக்கக்கூடிய அன்பு வரவே வராது சரி போனா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் கணவன் ஆகவே தான் உங்க பெண் பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டு கணவனை விட்டு வந்து உங்க வீட்டுக்கு வந்து காரணத்தை சொல்லும் பொழுது எப்படியாவது சீக்கிரம் சேர்த்து வச்சிருங்க பிள்ளைங்களை சீக்கிரம் சேர்த்து வைக்கலன்னா மூன்று மாதம் நான்கு மாதம் பிரிந்திருப்பார்கள் என்றால் உள்ளத்திற்குள்ள அன்பும் வராது இயற்கையான ஈர்ப்பும் வராது அந்த குடும்பத்துல சமாதானமும் இருக்காது கடைசில விவாகரத்துல போய் குடும்பங்கள் முடிகிறது அவரே நம்முடைய சமாதான காரணரானார் அந்த வார்த்தை மிக அழகாக சொல்கிறது பகையா சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து எத்தனை வார்த்தை சொல்லியிருக்குது பாருங்க அவர் சமாதான காரணராக்கினார் ஒன்றாக்கினார் தகர்த்தார் ஒழித்தார் சிருஷ்டித்தார் சமாதானம் பண்ணினார் கொன்றார் ஒப்புரவாக்கினார் எவ்வளவு காரியத்தையும் செஞ்சார் ஏன் தெரியுமா சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வேணும் பிசாஸ் அந்த சமாதானத்தை தான் முதல்ல எடுப்பா நல்லா சந்தோஷமா குடும்ப பண்ணிட்டு படுத்திருப்பீங்க காலையில ஒரு சமாதான குறைச்சு உடனே ஒருவர் இறங்கி ஐயோ சமாதான வேண்டாம் லூஸ் பண்ணலாம் சமாதானத்தை இழந்துடக்கூடாது ஒப்புறவாகி மீண்டும் கூடி வாழ்வதுதான் ஆண்டவருடைய சித்தம் இந்த ஆண்டவர் இயேசு யோமான் பதினான்கு இருபத்தி ஏழுல என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் பயந்து நடுங்கி கதவை பூட்டிக் கொண்டு இருந்த சீஷர்களை பார்த்து யோவான் இருபது இருபத்தாறுல உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் ரோவர் பனிரெண்டு பதினெட்டுல எல்லாரோடு சமாதானம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லுகிறார் சமாதானமா இருக்க முடியுதா அவங்களெல்லாம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் உங்க லிஸ்ட்ல இருக்கிறாங்கல்ல அப்படி வராங்கன்னா இப்படி திரும்பிட்டு போற வேற பார்த்தா பிரைஸ் சொல்லணுமே அப்படின்னு திரும்பிட்டு போகிற குணங்கள் உங்களுக்குள் இருக்கிறதா இன்றைக்கு சமாதான கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வந்து யாரோடெல்லாம் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் சமாதானம் பண்ணும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் இந்த மாலை வேளையில சொல்லுங்கள் ஆண்டவரே என் இருதயத்தில் அவங்க மேலே கசப்பு இருக்குது இவங்க மேலே வெறுப்பு இருக்குது இவங்களை என்னால் நேசிக்க முடியல இவங்க மேலே எனக்கு அன்பு காட்ட முடியல அந்த குடும்பத்தை கண்டால எனக்கு வெறுப்பாக இருக்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா சமாதான பலியான கிறிஸ்து உங்களை இன்றைக்கு சமாதானம் பண்ணும்படி அழைக்கிறார் கம் டு ஜீசஸ் நீங்க உங்களை பலியா ஒப்பு கொடுங்க என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை சமாதான குறைச்சல கொண்டு வருகிறவன் பிசாஸ் அதனாலதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார் ரோமர் பதினாறு இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் ஒரு பாடத்தை கத்துக்கோங்க தேவன் சமாதானம் உள்ளவர் சாத்தான் சமாதானத்தை குலைக்கிறவர் ஆகவேதான் வசனம் சொல்லுது சமாதானத்தை குலைக்கிறவனை பிரிவினையை கொண்டு வருகிறவனை பகையை கொண்டு வருகிறவனை காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையே பகையை கொண்டு வந்தான் ஆண்டவர் சொன்னார் அவர் உன் தலையை நசுக்குவார் அதான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல பகை வெறுப்பு கசப்பு தாண்டவம் தாண்டவ முதல்ல சமாதானத்தின் தேவனை கூப்பிடுங்க தேவனே வாங்க கிரியை பிசாசின் கிரியைகள் ஒழித்து போடும் என்று சொல்லி கூப்பிடுங்கள் சமாதான பலியை செலுத்தினவர் தேவ சித்தத்தை செய்தவர் உங்கள் குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுப்பார் உங்களையும் சமாதான வாழ்வாழ அழைக்கிறார் இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் இட்ஸ் சாக்ரிஃபைஸ் சமாதானத்தை காப்பது என்பது ஒரு பலி

முதல் வசனத்தை வாசியுங்கள் ஒருவன் கத்தருடைய கட்டளைகள் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியது என்னவென்றால் அப்படி என்றால் இந்த பலி எல்லாருக்காய் செலுத்தப்படுகிற பலி எல்லாரும் கத்தர் கட்டளுடைய மீறினாங்க அந்த நாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக என்றால் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு வந்து நிற்பான் களவு செய்யாதிருப்பாயாக என்றால் ஒருவன் களவு செய்து கையுமையுமாய் பிடிபட்டு வந்து நிற்பான் ஆசாரியன் அவனுக்கு பலி செலுத்த வேண்டும் அவன் சொல்லுவான் ஐயா தெரியாம செஞ்சுட்டே நம்ம அனுச்சிருங்க மன்னிப்பு கேட்பான் வெறும் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல அந்நாட்களிலே பலி செலுத்த வேண்டும் வசனம் எட்டு வாசியுங்கள் பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்பும் ஆகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு சரி அடுத்து பதிமூன்றாவது வசன வாசிங்க இஸ்ரேவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதுனால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகளான ஆண்டவர் இந்த பாவ நிவாரண பலிய எல்லாருக்காகவும் செலுத்தும்படி சொன்னார் ஒன்று குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றில் வேதம் சொல்லுகிறது பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களுக்காக ஒன்றியோவான் ரெண்டு ரெண்டு சொல்கிறது சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற பலி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது இஸ்ரவேலிலே யாராவது பாவம் செய்தால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த பலி செலுத்த வேண்டுமா காளையை அடிக்க வேண்டும் அந்த காளையின் ரத்தத்தை ஏழு முறை தெளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பதினேழாவது வசனத்தில் வாசியுங்கள் தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சன்னதியில் திரைக்கு எதிரே ஏழு தரம் தெளித்து ஏழு தரம் அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா எதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தரம் தான் தெளிக்க சொன்னாங்க இங்க ஏழு தரம் தெளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கூட சிலுவைக்கு செல்லுகிற வரைக்கு ஏழு முறை ரத்தம் சிந்தினார் முதலாவது கெட்சமனை தோட்டத்தில் ரத்தம் வியர்வையாய் கொட்டி வழிந்தது ரத்தம் சிந்தினார் அதன் பிறகு இஸ்ரவேலின் அதிபதியாக அவரை கோலினால் அடித்தார்கள் ரத்தம் சிந்தப்பட்டது அவருடைய முதுகிலே வாரினால் அடித்தார்கள் ரத்தம் சிந்தப்பட்டது அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள் நிச்சயமா சொல்றேன் ரோம போர்ச்சியவர்கள் கொடுமையானவர்கள் தாடி மயிரை பிடித்து இழுக்கும் பொழுது நிச்சயமாகவே அதிலிருந்து ரத்தம் வழிந்திருக்கும் சிலுவைக்கு நடந்து செல்கிற வழியெல்லாம் இயேசு ரத்தம் சிந்தினார் கொல்கதா மலைக்கு ஏறின பிறகு அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் உருவி அதிலிருந்து ரத்தம் வழிந்தது அவருடைய சிரசிலை முள்முடியை வைத்தார்கள் ஆறாவது முறை ரத்தம் வழிந்தது ஏழாவது முறை அவருடைய விழாவிலே குத்தினார்கள் ரத்தம் வழிந்தது எழுத்தின்படி ஏழு முறை ரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்ற வார்த்தையை கிறிஸ்து இயேசு நிறைவேற்றினார் எதற்காக தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு எங்களுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரி ஒருவர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கார்கள் அவருடைய வீட்டிலே திடீரென்று அவருடைய தாய் சுகவீனமானார்கள் அவருடைய கணவருடைய தாய் சுகவீனமாய் மாறினார்கள் இவர்களுடைய தகப்பன் மறித்து விட்டார்கள் அடுத்தடுத்து சில நிகழ்வுகள் நடந்த பொழுது அவர்கள் வேலை செய்கிற அந்த அந்த நிறுவனத்தின் முதல்வர் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்களாம் உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து சில கஷ்டம் நடக்குது நான் வந்து ஒரு இடத்துக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல போய் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க நினச்சாங்களா எனக்காக ஒரு ஆண்டவர் ஏற்கனவே ரத்த சிந்தி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி வச்சுருக்கிறாரு அதனால் நாம் போய் அதை செய்யக்கூடாதுன்னு மனதில் நினைத்தாலும் அவரிடத்தில் சொல்ல முடியவில்லை ஏனெனில் அவர் அதிகாரியாக இருக்கிறதுனால் அவர் சொன்ன வார்த்தையை மறுத்து பேசவில்லை வந்து சொன்னாங்களா ஆண்டவரே எனக்காயும் என் குடும்பத்திற்காக நீ ரத்தம் சிந்தினீர் என் குடும்பத்திற்காக பாவ நிவர்த்தி நீர் ஏற்கனவே செய்துவிட்டீர் ஆண்டவரே என் குடும்பத்தை சுகமாக்கும் என்று கேட்ட பொழுது கத்தர் அவர்கள் குடும்பத்தை சுகப்படுத்தினார் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி கொலோசேற்கெழுது நிருபத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் மொழியிலே என்ன இருக்கிறது என்றால் ஒரு பலகையிலே எழுதப்பட்ட எழுத்தை தண்ணீரினால் அழிக்கிறது போல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் ரத்தத்தினால் அழிக்கிறாராம் ஹல லூயா அதற்கு பெயர் தான் பாவ நிவர்த்தி அந்த பலகையை திரும்ப பார்க்கும் பொழுது எழுதப்பட்ட எழுத்தின் ஒரு எழுத்து கூட அதில் இல்லாததை போல உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி உங்களை சுத்திகரிப்பதற்கு ஒரு இயேசு பாவ நிவர்த்தியாய் பலியானார் சரி நீங்கள் என்ன என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் இதோ தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று ஏசு செய்தாரே நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் எது தெரியுமா எனக்காக ஒருவர் பாவ நிவர்த்தி செய்து விட்டார் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் அசுத்த வாழ்வு வாழ மாட்டேன் இனிமேல் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ நான் என்னை கொடுக்கிறேன் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் மது தாண்டவம் ஆடுகிறது தெரியுமா தொழில் வளர பிஸ்னஸ் வளர வியாபாரம் கூடும் பொழுது சிலர் மது குடிப்பதையும் புகைப்பதையும் தவறான வாழ்க்கை வாழ்வதையும் தவறு என்றே நினைப்பதில்லை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு நான் பேசுகின்றேன் இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டோம் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பாவ நிவர்த்தி பலியாய் மாறிவிட்டார் அப்படி மாறி இருக்கும் பொழுது நீங்கள் புகைக்கும் மதுவுக்கும் மற்றும் தவறான பழக்கங்களுக்கும் அடிமையாகி வாழ்வது எப்படி நான் பெண்கள் மத்தியிலே அதிகமாய் பிரசங்கிக்கிறவள் பெண்களுக்காக நான் ஊழியம் செய்வதை ஒரு சந்தோஷமாய் நினைக்கிறவள் எத்தனையோ சகோதரிகள் தொலைபேசியில் என்னோடு கூட தொடர்பு கொள்வார்கள் சமீப நாட்களில் அநேக குடும்பங்களில் ஸ்திரீகளுக்கு பிரச்சனைகள் எது தெரியுமா கணவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் இருக்கிற கனெக்ஷன் சாதாரண உறவாக துவங்கியது கடைசியில் மனைவியவே வெறுக்கக்கூடிய அளவுக்கு கசப்பையும் வெறுப்பையும் கொண்டு வந்து குடும்பமே ரெண்டு படுகிற அளவுக்கு அநேக குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்க நேராய் வந்திருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் நேரலையிலும் தொலைக்காட்சியிலும் என் வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் கிறிஸ்து பாவ நிவர்த்தி பலியாய் சிலுவையில ரத்தம் சிந்தினார் அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள் கிறிஸ்துவுக்கு உகந்தது அல்லாத எல்லா பாவங்களும் குடியோ வெறியோ மதுவோ புகையோ வேறு எந்த தவறான காரியமோ இன்றைக்கு இரவோடு உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும் ஆண்டவர்களுக்கு பலனை தருவார் அந்த உறவுகளை விட்டுவிட பலன் தருவார் அந்த கெட்ட பழக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக ஆண்டவர் பலன் தருவார் ஒருவேளை நீங்கள் புகைப்பதும் குடிப்பதும் பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் காண்கிறபடினால் அந்த ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஸ்திரீகளே உங்களோடு கூட ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் வாலிபப் பிள்ளைகளே உங்களுக்கும் அதுதான் ஏதோ ஒரு காரியம் உன் இருதயத்தில் அழுக்கு போல அமர்ந்திருக்கும் என்றால் இன்றைக்கு இரவு அதை நிவர்த்தி செய்கிற ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார் டெக் டெசிஷன் தேவனை பலியை விட உம் சித்தம் செய்வதுதான் நீ விரும்புகிற பலி என்று சொல்லி உங்களையே ஒப்பு கொடுக்கும் பொழுது சுத்தமுள்ள வாழ்வு நீங்கள் வாழ முடியும் கடைசியாக லேவிய புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஓரிரு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் நான்காவது வசனம் வாசியுங்கள் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவனாவன் பத்தொன்பதாவது வசனம் இது குற்ற நிவாரண பலி அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றே குற்ற நிவாரண பலி குறித்து நீங்கள் உள்ளே போய் வாசிக்கலாம் குற்ற நிவாரண பலி எதற்காக செய்யப்படுகிறது என்றால் பாவ நிவாரண பலி ஒருவன் தெரிந்து செய்வதுதான் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி அறியாமல் செய்துவிட்டால் அதற்கும் ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார் சில வேளைகளில் அறியாமல் சில தவறுகளை செய்து விடுகிறோம் தெரியாமல் தீர்மானங்களை எடுத்து விடுகிறீர்கள் மனம் பதறி தெரியாமல் சில காரியத்தை செய்கிறீர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கை ஒருவனை கொன்றவன் அல்லது கைப்பிசகாய் ஒருவனை காயப்படுத்தியவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வந்தவன் தப்பும்படி ஒரு அடைக்கல பட்டணத்தை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் குற்றங்களுக்கு மன்னிப்பு தரும்படிதான் இந்த குற்ற நிவாரண பலி அதை எப்படி செலுத்த வேண்டும் என்று எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது அவர் நமக்காக குற்ற நிவாரண பலியானார் என்று அந்த ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது எதற்காக சிலுவையில் பலியானார் தெரியுமா குற்ற நிவாரண பலியாக தனியே ஒப்புக்கொடுத்தார் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கேட்டான் பிலாத்து கேட்டார் இவர்களெல்லாம் உன்மேல் இவ்வளவு குற்றம் சுமத்துகிறார்களே நீ ஒன்றும் பதில் சொல்லுகிறது இல்லையா அவருக்கு தெரியும் நான் எதற்காக வந்தேன் ஒரு குற்ற நிவாரண பலியாய் வந்தேன் இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் எல்லாம் அநியாயமான குற்றங்கள் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அதை சகித்துக் கொள்ளுகிறேன் என்று சகித்துக் கொண்டார் ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா பிறர் உங்களை பகைக்கிறார்களா பழிக்கிறார்களா கணவர் அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறாரா மனைவி அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறாளா வேலை செய்கிற ஸ்தலத்திலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி தெரியுமா உங்களுக்காக ஒருவர் குற்ற நிவாரண பலியாய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் ரோமருக்கு எழுதின நிருபம் பதி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்படி இருந்தும் மரணமானது ஆதா முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று சொல்லுகிறது அதாவது சிறியவன் பெரியவன் வலியவன் பொருள் படைத்தவன் ஐஸ்வர்யவன் எல்லாரையும் பாவம் ஆட்கொண்டதான் எல்லாரும் குற்றம் செய்கிறவர்கள் எல்லாரும் தவறுகிறவர்கள் நீங்களும் தவறுகிறவர்கள் நானும் தவறுகிறவள் ஆனால் நமக்காக ஒருவர் குற்ற நிவாரண பலியானார்கள் இந்த மாலை வேளையில உங்களை அழைக்கிறார் எதுக்கு தெரியுமா நான் உன்னை மன்னித்தேனே நீயும் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார் ஒரு பெரிய அதிபதி ஒருவன் இருந்தான் தனக்கு கீழே இருக்கிற ஒருவனுடைய பெரிய கடனை மன்னித்து விட்டான் ஆனால் அவனோ அவனுக்கு கீழே இருக்கிறவனுடைய கடனை மன்னிக்க மனதில்லாமல் அவனை அடித்து உதைத்த பொழுது செய்தி தலைவனுக்கு போகிறது அவன் சொன்னார் நான் உன்னை மன்னித்தேனே நீ அவனை மன்னிக்க வேண்டாமா இன்றைக்கு கடைசியாக கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா உன் குற்றத்தை நான் மன்னித்தேனே நீ ஏன் பிற குற்றத்தை மன்னிக்கவில்லை எத்தனை தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளை மன்னிக்க மனமற்றிருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை தாய்மார்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மன்னிக்க மனமற்றிருக்கிறீர்கள் இன்னைக்கு கிறிஸ்துவுடைய அன்பு உங்களை அழைக்கிறது உனக்கு நான் உன் குற்றத்தை மன்னித்தது போல நீ எல்லாருடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டும் இதுதான் உன் வாழ்வை குறித்து என்னுடைய சித்தம் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை இதோ தேவனே ஒரு பலியை நான் செலுத்த வந்திருக்கிறேன் அந்த ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீ விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உன்னுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை ஒப்புக் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா அதே ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் ஹால லூயா நீங்கள் அவருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் கத்த தன்னுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா தேங்க்யூ ஜீசஸ் ஹால லூயா ஹால லூயா தேங்க்யூ லார்ட் சி மேஜர் தேங்க்யூ ஜீசஸ் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும் பலிகள் உமக்கு அல்ல என்று சொல்லி தேவனே உமுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று ரட்சகர் இயேசு பிதாவின் சித்தத்தை சிலுவையில் செய்து முடித்தாரே அது சாதாரணமானதல்ல அது இன்பமானதும் அல்ல அது துன்பம் நிறைந்தது அது துயரம் நிறைந்தது அது வேதனை நிறைந்தது அது துக்கம் நிறைந்தது ஆனால் அந்த பலியை செலுத்தின பிறகு மூன்றாம் நாள் மிக பெரிய ஒரு உயர்வை கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் வானோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினாராம் என அன்பானவர்களே பலி என்பது கடினம் பலி என்பது வேதனைக்குரியது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அவர் எப்படி தேவ சித்தம் செய்தாரோ அதுபோல நீங்களும் உங்களை பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் சர்வாங்க தகன பலி இன்னதென்று அடையாளம் காணப்பட முடியாதபடி கட்டையின் மேலும் அக்கினியின் மேலும் தகனிக்கப்பட்டது போல சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன் எனக்குன்னு எந்த ஐடென்டிட்டியும் வேண்டாம் ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் சர்வாங்க தகன பலியாக நான் உம்முடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் வாயை திறந்து சொல்லுவீங்களா நீ உண்மை சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்தீரே ஐயா ஆண்டவரே உம்முடைய தோ உம்முடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல மாறிற்றே ஆண்டவரே அவ்வளோ வேதனையோடு தான் இந்த சர்வாங்க தகன பலியை எங்களுக்காய் நிறைவேற்றினீர் என்னை தருகிறேன் வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க என்னை தருகிற ஆண்டவரே என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே கிருபாதார பலியாய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினவரே என்னை நான் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே போஜன பலியை செலுத்துவதற்கு கத்தனம் அழைக்கிறார் எத்தனை நன்மைகள் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் எவ்வளவு கிருமைகள் ரெண்டு ஆண்டுகள் நடந்த பேரழிவில் இருந்து நம்மை விலக்கி ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வந்து வைத்ததே ஒரு பெரிய கிருமை அல்லவா வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இந்த மாலை வேளையில் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா என் குடும்பத்தில் எல்லாரும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலை

எல்லா வீடுகளுக்குள்ளும் ஆண்டவருடைய சமாதானம் வரட்டும் கண்ணீர் கவலை தரித்திரம் பிரச்சனைகள் வியாதிகள் போராட்டங்கள் பிள்ளைகள் நிமித்தம் உபத்திரமங்கள் எத்தனையோ நிந்துகளின் வழியாய் உடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிறார்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களின் கீழாய் சீக்கிரமாய் நசுக்குவாராக என்று சொல்லியிருக்கிறதே இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பதாகவே நீர் அவனுடைய எல்லா கொடுக்கையும் ஆண்டவரை பிடுங்கி அவனுடைய வல்லமைகளை பரிகரித்திருக்கிறீர் ஆண்டவரை இந்த மாலை வேளையில் தேவன் தருகிற சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கடந்து செல்வதாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கடந்து செல்வதாக யாரெல்லாம் சமாதானம் இல்லாம துக்கத்தோடு வந்தீர்களோ வாய திறந்து சொல்லுங்க ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள சமாதானம் வரட்டும் நாங்கள் துன்பத்தோடு இருக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிறோம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டுக்கும் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுக்கும் சமாதானம் வரட்டும் சாபங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே சமாதான பலியை செலுத்தினவர் சாபங்களை விலக்கி போடுவீராக உங்களுடைய பிள்ளைகள் யாராவது பின்மாற்ற வாழ்க்கையில் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களை இழுத்து உடைய அன்புக்குள்ளாய் சேர்த்துக் கொள்ளும்படியா நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா பாவ நிவாரண பலியாய் வந்தவர் குற்ற நிவாரண பலியாய் வந்தவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க விருப்பமுடையவராய் இருக்கிறார் இந்த மாலை வேலைகளை ஆண்டவற்றை கரமுயர்த்தி கேளுங்க ரெண்டு கைகளையும் விரித்து கேளுங்க உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரை உமக்கு விரோதமாய் நான் துரோகம் செய்தேன் ஆண்டவரே

உகந்த காணிக்கையப்பு கோடுனையந்த வாசனைய முகந்து மகிழுமைய உகந்த காணிக்கையா எல்லாரும் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க எனக்காய் பலியான கிறிஸ்துவே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவீங்களா மகிழுமைய முகந்த வாசனைய முகர்ந்து மகிழுமையா உம் பீடத்தில் தகன பலியான தகப் தகன பல்லியாய் ஒப்பு கொடுக்கிவிடும் முற்றிலும் விடும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனைய காணி ஆசனையாய் முகந்து மகிழுமையா இந்த மாலை வேளையிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் கேட்குறேன் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை மகனை ஒரே ஒரு வாழ்க்கை நீ ஆண்டவருக்காக வாழ்றது மாத்திரம்தான் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை எத்தனை வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புங்க வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லாரையும் கேட்கிறேன் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் இடத்துல இருக்கிற எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட வேண்டும் இன்னைக்கு நான் சில குறிப்பிட்ட காரியத்துல மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும்படி உங்கள் கருத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்க சொல்லுங்க ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு சுட்டி காட்டினீர் இந்த காரியத்தை என்னோடு கூட பேசினீர் ஐயா நான் இன்னைக்கு மனம் திரும்புகிறேன் என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னை உங்களுடைய கரத்தில் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே கிறிஸ்துவின் வல்லமை இனிமேல் உங்கள் மேல் தங்கும் கிறிஸ்துடைய மன்னிப்பு உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறது மகனே கிறிஸ்துடைய அன்பு உன்னை மார்போடு கூட அணைத்துக் கொள்கிறது வரும் நாட்களில் நீங்கள் விழுந்து போன எந்த இடத்தில் இடரை போனீர்களோ அதே இடத்தில் ஜெயிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார் ஹால லூயா லூயா கடைசியாக சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் பல குடும்பங்களில பிசாசின் அலைக்கழிப்பு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வேணுமா வலது நேராக உயர்த்து கொள்ளுங்க சொல்லுங்க ஆண்டவரே சமாதானத்தின் தேவனை என் வீட்டுக்குள் கிரியை செய்கிற எல்லாரும் வாய திறந்து சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க என் வீட்டுக்குள் கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய நாமத்தினாலே என் வீட்டை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாய திறந்து சொல்லுங்க தேவன் என்னுடைய கால்களின் கீழ் நசுக்குவீராக என் குடும்பத்தில் பிரச்சனைக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட நபரை நீர் சந்திப்பீராக அந்த குறிப்பிட்ட சூழ்நிலமைய மாற்றுங்கப்பா நாங்கள் குடும்பமாய் கதறுகிறோமே குடும்பமாய் கண்ணீர் வடிக்கிறோமே குடும்பமாய் ஜெபம்

நன்மைனாலும் கிருபைனாலும் நிறைத்து ஆசீர்வத்தை அனுப்பும்படியா ஜபிக்கிறேன் ரட்சகரேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே